ஓம் சாந்தி. சென்ற எபிசோடில் டிட்டாச்மெண்ட் மூலமாக சவால்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத கேட்டோம். இன்றைக்கி அந்த டிட்டாச்மெண்ட்டை லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான ஒரு சில டிப்ஸ், அந்த டிட்டாச்மெண்ட் மூலமாக நம்ம அடையக்கூடிய சில நன்மைகள் அதை கேட்க போகிறோம். டிட்டாச்மெண்ட் என்பது ஒரு சாதாரண வார்த்தை மட்டும் அல்ல, அது மாயா, பிரச்சனைகள், பலகீனங்கள் இவற்றையெல்லாம் அழித்து நம்மளை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஆகும். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் மனதை சாந்தியாகவும் புத்தியை கூர்மையாகவும் ஸ்திரமாகவும் வைத்திருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு சாதனமும் கூட. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் ரொம்ப அதிவேகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு கருவியும் கூட. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கீங்க, அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் நீங்கள் காலில் செருப்பு போட மறந்துட்டீங்க. பாதை ஃபுல்லாக கல்லும் முள்ளும் குண்டும் குழியுமாக இருக்குது. அந்த முள் குத்தி 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 உங்களுடைய பாதமெல்லாம் புண்ணாகி ரத்தம் வழிந்து வலி தாங்க முடியாமல் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் கூட சில சமயம் வீட்டுக்கு வந்துட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி வெறும் காலோடு போகிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஷூ போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ முள் இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் சேர வேண்டிய இடத்தை ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். இது தரையில் நடந்து போகக்கூடிய மனிதனின் கதை. ஆனால் தரையை தொடாமல் பறக்கக்கூடிய அந்த பறவைக்கு இந்த முள்ளும் கல்லும் என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அப்படி டிட்டாச்சாக பறக்கும் கலை, பறப்பதற்கான அந்த ரெக்கை நமக்கு இருந்தால் எந்த பிரச்சனையுமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. மேலும் பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னா தரையை தொட்டுட்டே போகிற ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு சில நாட்கள் ஆகும் போய் டெல்லி சேருவதற்கு. ஆனால் தரையிலிருந்து டிட்டாச் ஆகி வானத்தில் பறக்கும் விமானத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சில மணி நேரங்களில் போய் சேர்ந்துடலாம். அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஸ்பீடப் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த டிட்டாச்மெண்ட். ஆனால் அந்த ஏரோப்ளேன் கூட ஆரம்பத்தில் ரன்வேயில் தரையை தொட்டுட்டு தான் ஓடும். அப்போ ரொம்ப அதிகமான சப்தம் வரும், அந்த என்ஜின் எல்லாம் ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்ணி டர்பைன்ஸ் எல்லாம் சுற்றும், உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் காது கூட அடைக்கும், வலிக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போ அந்த ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் தான். தரையை விட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு, டிட்டாச் ஆகிடுச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஜேர்னி இஸ் ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட். அப்படி டிட்டாச்மெண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகிற வரைக்கும் தான் டேக் ஆஃப் ஆகிற ஸ்டேஜ். டேக் ஆஃப் ஆயாச்சுன்னா அந்த டிட்டாச்மெண்ட் ரொம்ப சுலபமானது. அதுக்கப்புறம் அது ஒரு தாமர மலர் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க உங்களுடைய லைஃப். தாமர மலர் சேற்றில் தான் வளருது, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் தான் ஈரம் ஆயிடுறதில்லை, சேத்துலேயே இருந்தாலும் தான் அழுக்காகிடுறதில்லை. அப்போ டிட்டாச்மெண்ட்னுடைய மகத்தான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் டிட்டாச்சாக இருந்தால் எந்த சூழ்நிலையோ மனிதரோ அவங்களுடைய தாக்கத்தை உங்கள் மேலே ஏற்படுத்த முடியாது. அதை நீங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் மேலே கவனம் கொடுத்தா போதும். டிட்டாச்மெண்ட் அப்படின்னாலே நோ பொசசிவ்னஸ், no expectations, no dependence, no attraction, no influence. இந்த அஞ்சும் இல்லைனா அது டிட்டாச்சு லைஃப். இப்போ பொசசிவ்னஸ் அப்படின்னா என்ன?
என்னுடையவர் அல்லது என்னுடையது அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறீங்களோ மனதில், யாரையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறீங்களோ மனதில், அங்கெல்லாம் உங்களுக்கு பொசசிவ்னஸ் அட்டாச்மெண்ட் வந்துடுது. உங்கள் மைண்டு உங்களுடைய புத்தி போய் அவங்க மேலே ஒட்டிக்குது. உங்களால் இன்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக டிட்டாச்சாக வாழவே முடியாது. அவங்க உங்களுடையவங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உணர்வில் கடவுள் ஒருவர் தான் என்னுடையவர், இவங்க எல்லாரும் கடவுளுக்கு சொந்தமானவங்க, அவங்களுடைய கேர் டேக்கராக கடவுளுக்காக நான் இவங்களை பார்த்துக்கிறேன். அந்த உணர்வில் நீங்கள் அதே குடும்பத்தில் அதே வீட்டில் அதே பொருட்களோடு வாழலாம். டிட்டாச்மெண்ட்டோட ரொம்ப இனிமையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. பாருங்கள், ஏதோ ஒரு விஷயம் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அந்த பொருள் என்னுடையதாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். அது என்னுடையது இல்லை அப்படின்னா நம்மளை அது அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. மனிதர்களும் அப்படி தான், யாரோ ஏதோ சொன்னதுக்கெல்லாம் நம்ம துக்கப்படுறதில்லை. என்னுடையவங்கன்னு நம்மளை நம்ம யாரை நினச்சிட்ருக்கோமோ அவங்க ஏதாவது தவறாக நடந்துட்டால் தான் நமக்கு ரொம்ப துக்கம் வருது. அப்போது என்னுடையவர் ஒரே ஒரு பகவான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. பகவான் எப்போவுமே நமக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. மனிதர்கள் சில சமயம் இப்படி நடந்துக்கலாம், சில சமயம் அப்படி நடந்துக்கலாம். அவங்கள என்னுடையவர்கள் நான் மனசில் நினச்சி வச்சுருந்தா தான் துக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னையிலிருந்து இந்த பொசசிவ்னஸ், என்னுடையது என்னுடையவர்கள் அப்படிங்கிறத லெட் கோ, டிட்டாச். அவங்க வாழ்க்கையை விட்டு போக வேண்டியதில்லை, நீங்கள் அவங்க கிட்டேருந்து விலகி போக வேண்டியதில்லை. ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்களுடைய தாக்கம் உங்கள் மேலே இனி ஏற்படாது. ரெண்டாவது, நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யார் மேலே இருக்கும்? யார் உங்களுடையவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க மேலே தான். எதிர் வீட்டு பிள்ளை நல்லா படிக்கணும், ஒருவேளை எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலைன்னு நீங்கள் துக்கப்படுறது கிடையாது. என் பிள்ளை நல்லா படிக்கணும், அது சரியாக படிக்க மாட்டேங்குதுன்னா தான் கவலைப்படுறீங்க. அப்போது அந்த பிள்ளை கூட கடவுளுடைய குழந்தை, நான் கேர்டேக்கர், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், அதை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் எல்லாம் செய்வேன். ஆனால் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நான் அதை ஈஸியாக எடுத்துக்கணும்னா அது என் குழந்தை கிடையாது, இறைவனுடைய குழந்தை. அது வந்தாச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. பொசசிவ்னஸ் இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் என்ன செய்யுதுன்னா இதுதான் வாசப்படி டிசப்பாயின்ட்மெண்ட் அல்லது ஏமாற்றத்துக்கு. உங்கள் எதிர்பார்ப்புகள் சில சமயம் பூர்த்தி ஆகலாம், சில சமயம் பூர்த்தி ஆகாமலும் போகலாம். அப்போது அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களை கீழே இழக்கிவிடும். அது என்னென்னா டிபெண்டன்ஸ், சார்ந்து வாழக்கூடியது அல்லது அடிமைத்தனம். இவங்க இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், இவங்க என் கூட வேலை செய்தால் தான் வேலையை பண்ணி முடிக்க முடியும், இந்த சாதனமெல்லாம் எனக்கு கிடைச்சா தான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன நம்ம நினைக்கிறோம், நான் எனக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்கிறேன்னு. ஆனால் இது மனசில் இருந்தது அப்படின்னா நம்ம அடிமையாக இருக்கோம்னு தான் அர்த்தம். நீங்கள் அடிமையாக இருக்க விரும்புகிறீங்களா, அதிபதியாக இருக்க விரும்புகிறீங்களா, மாஸ்டராக இருக்க விரும்புகிறீங்களா, ஸ்லேவாக இருக்க விரும்புகிறீங்களா? அந்த மனிதர்களையோ அல்லது அந்த பொருட்களையோ யூஸ் பண்ணுங்கள், தவறே கிடையாது. பட் டிபெண்ட் ஆகாமல் யூஸ் பண்ண தெரியணும், அதுதான் மாஸ்டரி. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சிட்டோம், எதுக்கும் யாருக்கும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்வயம் பகவான் நமக்கு துணையாக இருக்காரு, 1000 புஜங்கள் கொண்டு நமக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்காரு. நம்ம எதுக்கு அவருடைய உதவியை நாடாமல் மனிதர்கள் கிட்ட டிபெண்ட் ஆகணும்? நாலாவது, நோ அட்ராக்ஷன். உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய அட்ராக்ஷனை ஈர்ப்பதற்கு. இதெல்லாம் மாயவலை. நம்மளை அந்த உலகத்துக்குள்ளேயே, அந்த எல்லைக்குள்ளேயே வச்சுட்டு அமுக்கிட்டு இருக்கிறதுக்கான மாயவலை. எதை வேணாலும் பார்க்கலாம், ஆனால் உங்களுடைய அட்ராக்ஷன் பகவான் கிட்ட இருக்கணும். சிலருக்கு நல்ல டேலண்ட்ஸ் இருக்கலாம், சிலருக்கு நல்ல அழகு இருக்கலாம், சிலருக்கு நிறைய செல்வம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கொடுத்தது யாரு? படைப்பவர் பகவான். அவரே உங்களுக்கு சொந்தம். அப்போ படைத்தவர் உங்களுக்கு சொந்தம்னா அந்த குஷியில் இருக்கணும்,
அவர்கிட்ட அட்ராக்ஷன்ல போகணும் எத்தனை பேர் எவ்வளோ ஸ்பெஷாலிட்டியோடு நிறைச்சிருக்கீங்க நீங்கன்னு அந்த அட்ராக்ஷனில் போனால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, உயர உயர போவீங்க. ஆனால் அவரை மறந்துட்டு படைப்பின் அட்ராக்ஷனில் போனீங்கன்னா கீழே கீழே வந்துடுவோம். அட்ராக்ஷன் எதெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ, யாரெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்களோ, உங்களை தெரியாமலேயே உங்கள் சக்திகளை அவங்கக்கிட்ட இழந்துட்டு இருக்கீங்க. அடுத்தது அதுக்கும் கீழே போயிடுவீங்க, நீங்கள் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் போக ஆரம்பிச்சிடுவீங்க. மனிதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆத்மாவை கீழே தான் கொண்டு வரும், அடிமைத்தனம் தான் கொண்டு வரும். ஆனால் இறைவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆத்மாவை லிபரேட் செய்யும், ஃப்ரீ செய்யும், பறக்க வைக்கும், முன்னேற்றும். அப்போது இறைவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு இருக்கணும்னா இறைவன்கிட்ட தான் அட்ராக்ட் ஆகணும், அவருடைய விஷயங்கள் படி தான் நான் நடக்கணும். இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் டிட்டாச்ச்டு லைஃப். தாமரை மலர் எந்த சேத்துல வாழ்ந்தாலும் அந்த சேருக்கே அழகு சேர்க்குது இல்லையா? அப்படி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தின் தாக்கம் நம்ம மேலே ஏற்படாது, மாறாக நம்மளுடைய திவ்ய குணங்களின் தாக்கம் அந்த இடத்துல பரவ ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு தாமரை மலருக்கு சமமான வாழ்க்கை நீங்கள் வாழணும். உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் விமானத்தை போல, ராக்கெட்டை போல அவ்வளோ வேகமாக இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களுடன் ஓம் சாந்தி.